ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது, பணம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு. பணம் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் தங்கணும். அதே சமயம் வந்து பணம் வந்து சில பொருட்கள்லாம் வந்து பணத்தை வந்து ஈர்க்கிற சக்தி வந்து மகாலட்சுமியோட அம்சம், ஈர்க்கிற சக்தி வந்து பணத்துக்கு இருக்குது. அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான். இந்த உப்பு கிடையாது, பொடி உப்பு கிடையாது, கல் உப்பு. கல் உப்புக்கு அபாரமான ஒரு சக்தி உண்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு வந்து உப்பு எடுத்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து போக சொல்லுவாங்க. இந்த உப்பு வந்து ரொம்ப வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் உப்பு குழக்கு ஏற்றுவோம், செவ்வாய்க்கிழமை ஏற்றுவோம். அப்போ அந்த உப்பு வந்து கிருமிகளெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த உப்புக்கு அபார கல் உப்புக்கிறதுக்கு ரொம்ப சக்தி உண்டு. அதே சமயம் மகாலட்சுமி பணத்தை ஈர்க்கிற சக்தி உண்டு, உப்பு இருக்குது. சில பொருட்களில் வந்து உப்பு, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களுக்கு வந்து லவங்கப்பட்டை, இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குது. அந்த மாதிரி பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சப்பிடி பணத்தை ஈர்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பு. கிராம்பு வந்து ரொம்ப வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு சக்தி வந்து அதுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய்க்கு கண்டிப்பாக அந்த சக்தி உண்டு. அப்போ பார்த்திங்கன்னா பணம் வந்து நிறைய வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏலக்காய் மூணு, ஏலக்காய் மூணு, கிராம்பு மூணு, பச்சைக்கருப்பூரம் மூணையும் ரொம்ப துணியில் வந்து சுற்றி வந்து பர்ஸ்லேயோ பணம் எங்கே வருதோ அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எங்கே வேணால் வச்சுக்கலாம், இல்லை சமையலில் வச்சுக்கலாம், பணம் எங்கே வச்சுருக்கலாம், பர்ஸு எங்கேனாலும் சரி, இந்த பச்சைக்கருப்பூரம் மூணு, ஏலக்காய் மூணு, கிராம்பு மூணு ஒரு துணியை சுற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து கொட்டோ கொட்டணும் கொட்டும். செலவு வந்து அனாவசிய செலவுலாம் ஆகாது. எங்கே வேணால் இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கு, அஞ்சரை பெட்டி, பணம் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வெந்தயம், இந்த வெந்தயத்தை வந்து கிச்சன் தான் வந்து எல்லாருக்குமே வந்து கிச்சனில் என்றைக்குமே உனக்கு நமக்கு வந்து அரிசி வரணும், எல்லாமே சாப்பாடு தான் மனுஷனுக்கு வந்து சோறு தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முக்கில் ஒரு அஞ்சாறு வெந்தயத்தை போட்டு வைக்கலாம். சமையலில் முக்கில் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு ஒரு தூரை போட்டு வேற வச்சா கண்டிப்பாக வந்து நம்ம லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த லவங்கப்பட்டையை வந்து குச்சியில் வந்து என்ன செய்யணும், ஒரு 10 ரூபாத்தால் சுற்றி நம்ம பணம் வைக்கிற இடத்துக்குள்ளே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா எல்லை. புதினா எல்லை 2-3 நாளைக்கு ஒரு தூரம் பர்ஸுக்குள்ளே போட்டு மாற்றி வச்சுக்கலாம். எப்போவும் நமக்கு வந்து பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தால் இல்லாமல் தான் போகும். இருக்கிற பணம் இல்லாமல் தான் போகும். பணம் இருக்குது, பணம் இருக்குது தான் நம்ம சொல்லிக்கிட்டே, இல்லாமனால எனக்கு பணம் இருக்குது, பணம் வரும், பணம் வரும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து எதிர்மறை சொற்கனால என்றைக்குமே வந்து நமக்கு பலம் கெட்டது தான் கிடைக்கும், நல்லது கிடைக்காது. இல்லாத போது கூட பணம் இருக்குது, பணம் இருக்குது நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக 48 நாட்களில் உங்களுக்கு பணம் எங்கேருந்தோ வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே எதிர்மறை சொல்ல வந்து பணம் வந்து இல்லைன்னு சொல்லலைன்னா மகாலட்சுமி கோவப்படுவா, கண்டிப்பாக இல்லாமே போயிடுவா. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இருக்குது, எனக்கு பணம் இல்லைன்னா கூட என்ன சொல்லணும், இல்லை எனக்கு வந்து மகாலட்சுமி வந்து பணம் தருவோம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை லவங்கப்பட்டையோ ஏதோ எல்லாம் கேட்குறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். கண்டிப்பாக இவெல்லாம் அந்த யூஸ் பண்ணும்போது பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பவுமே வந்து பணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். கண்டிப்பாக கடவுள்லேருந்து, நம்ம படைத்த கடவுள்லேருந்து நம்மளை வந்து கைவிட்டுற மாட்டார். என்றைக்குமே வந்து கண்டிப்பாக வாழ்கிறதுக்கு ஒரு வழியை கொடுப்பார், பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் கொஞ்சம் என்ன லேட்டானால் கூட கண்டிப்பாக நமக்கு பணம் வரும், நம்பிக்கையை தருவாங்க, கண்டிப்பாக பணம் வரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.